நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் ஸ்டெர்னோ க்ளாவிகுலா ஜாயிண்டில் என்னென்ன மூவ்மெண்ட் பாசிபிள் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நம்ம போன வீடியோவில் இந்த காஸ்டோ கிளாவிகுர் லிகுமெண்ட்டோடைய இன்னொரு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனை பற்றி சொல்ல மறந்துட்டோம் ஸோ அதை இப்போ கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாம் அதாவது இந்த காஸ்டோக்ளாவிகுலா லிகுமெண்ட் அப்படின்றது கிளாவிக்கில் வந்து இன்ஃபீரியரா புல் பண்ணிட்டுருக்குன்றதுனால இது ஆக்டிவ் கன்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்டெர்னோக்ளீடோமேஸ்டாய்ட் ஸ்டெர்னோஹய்டெலாம் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த மசிலோடைய புல் அப்போ இந்த மீடியல் எண்ட் ஆஃப் தி கிளாரிகல் இருக்குது இல்லைங்களா இது ஸ்டெர்னம விட்டு சுப்பீரியராக டிஸ்லோகேட் ஆகாமல் இது ப்ரிவென்ட் பண்ணுதுங்க நாம இப்போ ஸ்டெர்னோ கிளாரிகளா ஜாயிண்டோட மோஷன்ஸை பற்றி பார்க்கலாம் ஸ்டெர்னோ கிளாரிகளா ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் த்ரீ டிகிரி ஃப்ரீடம் இருக்குங்க ஒன்று எலிவேஷன் டிப்ரெஷன் இன்னொன்று இன்னொன்று லாங் ஆக்சிஸ் ரோட்டேஷன் அதாவது ஆன்டீரியர் ஃபர்ஸ்ட் எலிவேஷன் டிப்ரெஷன் என்னென்னு பார்ப்போம் இந்த கிளாவிகல் அப்படின்றது அதிசான்றலாம் பிளேஸ் ஆயிருக்கு ஒரு ஸோ நாம் வந்து எலிவேஷன் டிப்ரெஷன் அப்படின்றத எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னா இந்த லேட்ரல் எண்ட் ஆஃப் கிளாவிக்கல் இருக்கு இல்லைங்களா இது மேலே போகுதா இல்லைனா கீழே வருதா இதை வச்சு தான் இது எலிவேஷனாக இல்லை டிப்ரெஷனாக நம்ம ஜட்ஜ் பண்ண முடியுங்க ஸோ ஃபஸ்ட் எலிவேஷன் இப்போது இந்த எலிவேஷன் அப்படின்றது லேட்ரல் எண்ட் ஆஃப் கிளாவிகல் மேலே போகிறது ஸோ அப்படி நடக்கிறது அப்படின்றது தான் இதோடைய ஆஸ்டியோ கைனமேட்டிக் மூமெண்ட் ஆஸ்டியோ கைனமேட்டிக் மூமெண்ட்னா என்ன அதாவது ஒரு போனி லீவர் இப்போது இந்த ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாவிகல் தான் அந்த போனி லீவர் இந்த போனி லீவர் வந்து எப்படி மூவ் ஆகுது டுவர்ட்ஸ் வந்து அபவ் மூவ் ஆகுதா இல்லை வந்து பிலோ மூவ் ஆகுதா ஃப்ரண்ட் வருதா பேக் வருதா அதை பொறுத்து அந்த போனுடைய ஆஸ்டியோ கனமேட்டிக் மூவ்மெண்ட்டை நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த போம் இந்த போன் வந்து மேலே மூவ் ஆகுது சரிங்களா அப்படின்னும்போது இது எலிவேஷன் அதுவே கீழே மூவ் ஆச்சுன்னா இது டி இது டிப்ரெஷன் ஸோ இது எல்லாமே வந்து நாம ஆஸ்டியோ கைனமேட்டிக் ஆஸ்டியோ அப்படின்னா போன் கைனமேட்டிக் அப்படின்னா ஒரு மூமெண்ட்டு சரிங்களா ஒரு மோஷன் இது வரைக்கும் நான் சொன்னேன் எலிவேஷன் டிப்ரெஷன் ப்ரொட்ராக்ஷன் ரிட்ராக்ஷன் ரொட்டேஷன் ஆன்டிரியர் அண்ட் போஸ்டி ரொட்டேஷன் இது எல்லாமே வந்து இதோடைய ஆஸ்டியோ கைனமேட்டிக் மூமெண்ட் சரிங்களா இப்போ மீடியல் லிண்ட் அப்படின்றது ஃபிக்ஸ்ட் ஆகிடுச்சு ஸ்டென்னோக் லேக்கில் ஜாயிண்டில் இப்போது அதை மையமாக கொண்டு இந்த லேட் லெண்ட் வந்து மேலே போகுதா கீழே போகுதா அப்படின்றது தான் வந்து எலிவேஷன் டிப்ரெஷன் மேலே எலிவேஷன் நடக்கும் போது என்ன ஆகுதுன்னா இது ஆஸ்ட்ரியோ கைனமேட்டிக் எலிவேஷன் அப்படின்றது என்ன ஆஸ்ட்ரியோ கேனமேட்டிக் லேட்டல் எண்ட் ஆஃப் த கிளாவிக்கல் கோயிங் அப்வர்ட்ஸ் சரிங்களா அதுதான் ஆஸ்ட்ரியோ கைனமேட்டிக் இதுக்கு என்ன ஆர்த்ரோ கனமேட்டிக் மூமெண்ட் வந்து நம்ம ஜாயிண்ட்ல நடக்குது ஸ்டென்னோ கிளாவிகில் ஜாயிண்ட்ல அதை இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த எலிவேஷன் டிப்ரெஷன் அப்போ என்ன ஆகுதுங்களா நம்மளுடைய கிளாவிகல் வந்து சேடல் டைப் வெரைட்டின்னு நான் முன்னாடியே சொன்னேன் ஸோ அப்போ வந்து ஒரே ஜாயிண்ட் சர்ஃபேஸில் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாவிகல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மீடியல் இண்ட் ஆஃப் கிளாவிகலில் போத் கான்வெக்ஸும் இருக்கும் கான்கேவும் இருக்கும் சரிங்களா என்ன தான் அது கொஞ்சம் ட்ரேஸ்ட் அமௌண்ட்டாக இருந்தாலுமே ஆனால் ரெண்டுமே இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ அப்படி பார்க்கையில மேலே இருக்கிறது கான்வெக்ஸு கீழே இருக்கிறது கான்கேவ் அதே மாதிரி கிளாரிகுலர் நாச் ஆஃப் த ஸ்டெர்லமில் மேலே இருக்கிறது கான்கேவ் கீழே இருக்கிறது கான்வெக்ஸ் நான் வேற கலரில் காட்டுறேன் மேலே இருக்கிறது கான்கேவ் கீழே இருக்கிறது கான்வெக்ஸ் சரிங்களா இதுதான் வந்து ஸ்டெர்னம் இப்போது நம்ம கான்கேவ் கான்வெக்ஸ் ரூல் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம் தெரியாதவங்க என்னோட வீடியோ பாருங்கள் இப்போ இந்த கான்கேவ் கான்வெக்ஸ் ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு கான்கேவ் செக்மெண்ட்டு மேலே சரிங்களா ஒரு ஃபிக்ஸ்டு கான்கேவ் செக்மெண்ட்டு மேலே ஒரு கான்வெக்ஸ் செக்மெண்ட் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த போன் மூமெண்ட் இருக்குது இல்லைங்களா ஆஸ்டியோ கனமெட்டிக் மூமெண்ட்டு இப்போ எலிவேஷன் அப்படின்னா மேலே நடக்குது இந்த போன் மூமெண்ட்டும் இந்த ஜாயிண்ட் ஆர்டிகேட்டிங் சர்ஃபேஸ் அதாவது இந்த இடத்துல சரிங்களா நடக்கக்கூடிய அந்த கிளைடிங் மூமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த டிரான்ஸ்லேட்டரி மூமெண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்குமா ஸோ இப்போ இது வந்து மேலே மூவ் ஆச்சு அப்படின்னா இது கீழே கிளைடு ஆகும் ஸோ இதை தான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ இதுதான் எலிவேஷன் டிப்ரெஷன் அப்போ நடக்கும் ஸோ எலிவேஷன் டிப்ரஷன் அப்போ போன் மேலே மூவ் ஆச்சுன்னா எலிவேஷன் அப்போ இன்ஃபீரியர் கிளைடு நடக்கும் அது சு இன்ஃபீரியராக வந்து மூவ் ஆச்சுன்னா அதாவது டிப்ரெஷன் அப்போ சுப்பீரியர் கிளைடு நடக்கும் சரிங்களா ஸோ இது ஒரு பாயிண்ட் அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாட்டு ஒன்றில் இந்த ஸ்டென்னோக்லாவிகுலர் டிஸ்க் இருக்குது இல்லைங்களா ஆர்டிலேட்டிங் டிஸ்க்கு இது வந்து அந்த ஸ்டென்னோ கிளாவிக்குலர் ஆர்டிகிலேட்டிங் சர்ஃபேஸை ரெண்டாக பிரிக்குது ஒன்று வந்து சுப்ரோமீரியல் இன்னொன்று இன்ஃப்ரோலேட்ரல் இதில் இந்த கிளாவிகல் எலிவேஷன் டிப்ரெஷன் ஆகும்போது என்ன ஆகுதுங்களா இந்த டிஸ்கோடைய அப்பர் போர்ஷன் எங்கே அட்டாச்சாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து கிளாவிக்கல் அட்டாச்சாக இருக்குது ஸோ இது என்ன பண்ணுது இந்த பாயிண்ட்டை ஃபல்கரம் அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு ஒரு பைவெட் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு சரிங்களா எப்படி வந்து ஒரு கதவுக்கு வந்து அந்த இஞ்சி அப்படின்றது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டோ அந்த மாதிரி இது வந்து ஒரு பைவட் அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை மையமாக கொண்டு அந்த போன் வந்து மூவ் ஆக போகுது இப்போ ஸோ மையமாக கொண்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெர்னம் இந்த டிஸ்கு இது ரெண்டும் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கும் இப்போ மூவ் ஆகாது சரிங்களா மூவ் ஆகாமல் இந்த கிளாவிக்கல் மட்டும் எலிவேஷன் அப்போ கீழே இன்ஃபீரியராக கிளைட் ஆகுது டிப்ரெஷன் அப்போ சுப்பீரியராக கிளைட் ஆகுது சரிங்களா எதை ஃபிக்ஸ் எதை ஃபிக்ஸ்டாக வச்சு ஸ்டெர்னமும் அதுக்கப்புறம் இந்த டிஸ்க் ரெண்டுத்தையுமே ஸோ இப்போ டிஸ்க் அப்படின்றது கிளாபிகில் விட்டு தனியாக வந்துருச்சு ஸோ சுப்பீரியர் போர்ஷன் மட்டும் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக வச்சு ஒரு ஆக்சிஸாக மையமாக கொண்டு இது வந்து மேலே கீழே போயிட்டு வருது எந்த இடத்துல போயிட்டு வருது டிஸ்க்கு மேலேயும் இந்த ஃபஸ்ட்டு காஸ்டல் கார்டிலேஜ் சொன்னேன் இல்லைங்களா அதோடைய சுப்பீரியர் போர்ஷன் ஸோ இந்த இடத்துலையும் அது வந்து கிளைட் ஆகி மேலே கீழே போயிட்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறது புரியுதுங்களா ஸோ இதுதான் வந்து எலிவேஷன் டிப்ரெஷன் அப்போ நடக்குதுங்க ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் நம்மளுக்கு முக்கியமாக தெரியணும் அடுத்து மூணாவது பாயிண்ட்டு இப்போ எந்த ஒரு ஜாயிண்டோட மோஷன் எடுத்தாலுமே நம்மளுக்கு அது என்ன ஆக்சிஸ் என்ன பிளேங்கலாம் நடக்குதுன்னு நமக்கு தெரியணுங்க அதே போல் இந்த கிளாவிகல் எடுத்திங்கன்னா அந்த வகையில் இந்த கிளாவிகல் அப்படின்றது அரிசாண்டெல்லாம் பிளேஸ் ஆகிருக்க ஒரு போன் சரிங்களா இந்த போன் வந்து எந்த பிளேனில் இருக்குது இதோடய லேங் அக்ஸஸ்ஸு இது வந்து என் வந்து மீடியல் டு லேட்ரலாக இருக்குது சரிங்களா இது மீடியல் இது லேட்ரல் ஸோ மீடியல் டு லேட்ரலாக இருக்குது அதாவது என்ன பிளேனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்டல் பிளேனில் இருக்குது சைட் டு சைட் ஸோ இப்போ இது ஃப்ரான்டல் பிளேனில் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோபோஸ்டீரியராக ஒரு ஆக்சிஸை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஸோ ஆண்ட்ரோபோஸ்டீரியாக ஆக்சிஸ் அப்படின்றது இதில் காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் அதாவது நம்ம இந்த கிளாவிக்கில் வந்து நம்ம முன்னாடி இருந்து பின்னாடி வந்து ஒரு ராடு வச்சு நம்ம குத்துறோம் ஸோ அதுதான் ஆக்சிஸ் இந்த ஆக்சிஸோட ஓரியன்டேஷன் எப்படி இருக்குது ஆண்ட்ரோபோஸ்டீரியாக இருக்குது ஃப்ரம் தி ஃப்ரண்ட் டு தி பேக் சரிங்களா அப்படின்னும் போது இது வந்து என்ன ஆக்சிஸ் ஆண்ட்ரோபோஸ்டியா ஆக்சிஸ் இட் இஸ் அதர்வைஸ் நோன்எஸ் சர்ஜிட்டல் ஆக்சிஸ் சரிங்களா இந்த சர்ஜிட்டல் ஆக்சிஸை மையமாக கொண்டு இந்த போன் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனு சைட் டு சைடில் மூவ் ஆகுது சரிங்களா அப் அண்ட் டவுனு சைட் டு சைடு இப்போ இந்த ஆக்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணோன்னா இப்படி போகும் இந்த மாதிரி போகும் சரிங்களா இந்த மாதிரி போயிட்டு மூவ் ஆகும் ஸோ இதை நம்ம எது கூட கம்பேர் பண்ணலாம் இந்த மூமெண்ட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய க்ளீனோ எம்ரல் ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா அதாவது இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா இதில் வந்து க்ளீனோ எம்ரல் ஜாயிண்ட் இருக்குல்ல இந்த ஜாயிண்ட்டில் நம்ம அப்டெக்ஷன் பண்ணுறோன்னு வச்சுங்க அப்டெக்ஷன் எப்படி பண்ணுவோம் அதுவுமே சைட் டு சைடாக தானே பண்ணுவோம் அதுவுமே இந்த மாதிரி சைட் டு சைடாக தானே பண்ணுவோம் ஸோ அதுவுமே இந்த மாதிரியான ஒரு க்ராண்டல் பிளேன் மூவ்மெண்ட் தான் ஸோ நம்ம அதை கூட கம்பேர் பண்ணிக்கிட்டோம்னா இதோடய மூமெண்ட் நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் புரியுதுங்களா ஸோ எலிவேஷன் டிப்ரெஷன் ஃப்ராண்டல் பிளேன் சஜிட்டல் ஆக்சிஸ் ஓகேங்களா அடுத்து ப்ரொட்ராக்ஷன் ரெட்ராக்ஷன் இப்போ அதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த இமேஜை கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இந்த இமேஜ் அப்படின்றது சுப்பிரியர் வியூ அதாவது நம்ம வந்து இப்போ இந்த ஸ்டெனோ கிளாவிக் ஜாயிண்ட்டை வந்து நம்ம மேலேருந்து பார்க்குறோம் சரிங்களா இது வந்து சுப்பீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் தி மேனிப்ரியம் இது சுப்பீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் தி கிளாவிகல் இது சுப்பீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் தி அக்ரோமியன் ஸ்கேப்லா இது எல்லாமே சுப்பீரியர் வியூ சரிங்களா இப்போது இதில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஆன்டீரியர் இங்கே போஸ்டீரியர் இந்த இடம் வந்து மீடியல் இந்த இடம் லேட்ரல் சரிங்களா இந்த லேண்ட்மார்க் புரிஞ்சிடுச்சுங்களா ப்ரொட்ராக்ஷன் அப்படிங்கிறது இந்த லேட்டர் எண்ட் ஆஃப் திளார்கல் ஆன்டீரியரா மூவ் ஆகுதா இல்லைன்னா போஸ்டரியரா மூவ் ஆகுதா அதை வச்சு தான் டிஃபைன் பண்ணுறாங்க ஆன்டீரியரா மூவ் ஆச்சுன்னா அது ப்ரொட்ராக்சன் போஸ்டீரியா மூவ் ஆச்சுன்னா அது ரிட்ராக்ஷன் இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா இப்போ இந்த ஆன்டீரியராக மூவ் ஆகுறதுக்கு போஸ்டரியா மூவ் ஆகிறதுக்கு சொன்னேன் இல்லைங்களா இதுதான் இதோடைய ஆஸ்டியோ கைனமேட்டிக் மூவ்மெண்ட் இப்போ அதோடைய ஆர்த்ரோ கைனமேட்டிக் மூவ்மெண்ட் என்னன்னு அப்படின்றது பார்க்கலாமா ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுங்களா இந்த மீடியல் எண்ட் ஆஃப் கிளாவிகல் இருக்கு இல்லைங்களா இது இந்த டிஸ்க் ஆட்டிலேட்டிங் டிஸ்க் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரே கூட்டணியை அமைச்சுக்குதுங்களா ஸோ இப்போ இது எல்லாமே ஒரே செக்மெண்ட்டாக மாதிரி இந்த இன்டீரியரா இந்த டிஸ்க் வந்து ஒரு இடத்துல அட்டாச் ஆயிருக்கு இல்லைங்களா எங்கே அட்டாச் ஆயிருக்கு கிளாவிக்கலர் ஆச்சுலேயும் இந்த காஸ்டோ கிளாவிகுலர் சாரி இந்த ஃபஸ்ட் காஸ்டல் ஆட்லேட்லையும் அட்டாச் ஆயிருக்கு இல்லைங்களா ஸோ இந்த இடத்த ஒரு ஆக்சிஸாக கொண்டு அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக கொண்டு இப்போது கான்கேவ் கான்வெக்ஸ் ரூல் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது இது கிளாவிகலு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபீரியர் போர்ஷன் நல்லா இந்த இன்ஃபீரியர் போர்ஷனில் இந்த கிளாவிகல் வந்து பார்த்தீங்கன்னா கான் இருக்குங்க இருக்குதுங்க ஸோ வேறு கலரில் நான் காட்டுறேன் கான் இருக்குது அதுவே ஸ்டெர்னல் என்று பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸாக இருக்குது இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ இந்த கீழே இந்த இதில் அட்டாச் ஆச்சு இல்லைங்களா டிஸ்க்கு வேறு கலரில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கீழே அட்டாச் ஆச்சு இல்லைங்களா டிஸ்க்கு இந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ்டாக கொண்டு தான் இப்போது இந்த கிளாவிக்கல் இதில் இருக்க டிஸ்கு இது எல்லாமே சேர்ந்து ஒரே செக்மெண்ட்டாக வேலை செய்யுது சரிங்களா வேலை செஞ்சு இந்த ஸ்டெர்னமே இப்போ தனியாக விட்டுருச்சு ஸ்டெர்னம் தனியாக பண்ணிக்குது இந்த கிளாவிக்கல் ஆட்டிகேட்டிங் டிஸ்க் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு செக்மெண்ட்டாக இப்போ வேலை செய்யுது இப்போ வேலை செய்யும் போது கான்கேவ் வந்து கான்வெக்ஸ் மேலே மூவ் ஆகுது ஒரு ஸ்டேஷ்னரியான கான்வெக்ஸு மேலே கான்கேவ் மூவ் ஆகுது சரிங்களா ஒரு கான்கேவ் மூவ் ஆகுது இப்போ வந்து கான்வெக்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது இது ஃபிக்ஸ்டாக இருக்குது இது வந்து மூவபுளாக இருக்குது அப்படி இருக்கும்போது கான்கேவ் கான்வெக்ஸ் பொருள் என்ன சொல்லுது ஆஸ்டியோ கைனமேட்டிக் மூவ்மெண்ட்டும் அதில் நடக்கிற கிளைடிங் ஸ்லைடிங்கும் ஒரே டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லுது அதாவது இப்போ போன் ஆன்டீரியராக மூவ் ஆச்சு அப்படின்னா கிளைடிங்கும் ஆன்டீரியராக நடக்கும் சுப்பீரியராக மூவ் ஆச்சு அப்படின்னா கிளைடிங்கும் சுப்பீரியராக நடக்கும் ஸோ அந் அந்த வகையில் ப்ரொட்ராக்ஷன் அப்போ இந்த லேட்டர் லெண்ட் ஆஃப் த கிளாவிக்கல் வந்து இருக்கு நான் வேற இமேஜில் காட்டுறேன் ப்ரொட்ராக்ஷன் அப்போ இந்த லேட்டர் ஆஃப் கிளாவிக்கல் ஆன்டிராக போகுது அதே நேரத்தில் இந்த ஜாயிண்ட்டில் ஸ்டென்னோ கிளேவ்ல ஜாயிண்ட்ல கிளைடிங்குமே ஆன்டீரியா நடக்குது ரெட்ராக்ஷன் அப்போ போஸ்ட்ரே போகுது கிளைடிங்கும் போர்ஸ்டரியா நடக்குது ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க ஸோ இப்போ ரெண்டு பாயிண்ட் முடிஞ்சிச்சு டிஸ்கி எப்படி இருக்கு ஆக்சிஸ் எங்க ஃபிக்ஸ் ஆகிருக்குது அதே போல இந்த கிளைடிங் ஸ்லைடிங் கான்கேவ் கான்வெக்ஸ் ரூல் படி எப்படி நடக்குது ஆஸ்டியோ அண்ட் ஆர்த்ரோ கேனமேட்டிக்ஸ் பார்த்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து சுப்பீரியர் வியூ அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ இப்போ நம்ம மேலேருந்து இதை கீழே பாக்குறோம் இப்போ என்ன பண்றோம் இந்த மீடியல் லெண்ட் ஆஃப் கிளாவிகல் இருக்கு இல்லைங்களா இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த இடத்துக்கு மேலேருந்து கீழே ஒரு பின்னை வந்து அனுப்புகிறோம் ஒரு ராடு வந்து மேலேருந்து கீழே நல்லா பார்த்துங்க இதோட ஓரியன்டேஷன் வந்து செஃபலோ காடல் அதாவது சுப்ரோ இன்ஃபீரியர் சுப்பீரியர்லேருந்து இன்ஃபீரியராக ஒரு ராடை வந்து நம்ம மேலேருந்து கீழே இப்படி அனுப்புகிறோம் இதுதான் அந்த கிளாவிக்கல் சரிங்களா இந்த கிளாவிகலுக்கு மேலேருந்து கீழே மேலேருந்து இப்படி கீழே வரைக்கும் அந்த ராடு போகுது இப்போ இந்த ராடு மேலேருந்து கீழே போகுது இல்லைங்களா இதுதான் அதோடய ஆக்சிஸ் என்ன ஆக்சிஸ் இது சுப்ரோ இன்ஃபீரியர் ஆக்சிஸ் இட் இஸ் அதர்வைஸ் நோன்எஸ் வெர்டிகல் ஆக்சிஸ் ஏன்னா இது வெர்டிக்கலாக நின்றுட்டு இருக்கு இல்லைங்களா அதனால இது வெர்டிகல் ஆக்சிஸ் இப்போ இந்த கிளாவிகளோட மீடியில் நம்ம இப்படி வெர்டிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ கிளாவிகில் எப்படி மூவ் ஆகும் அரிசாண்டல் பிளேனில் மூவ் ஆகும் அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த மாதிரி மூவ் ஆகும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகும் ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த மாதிரி ப்ரோட்ராக்ஷன் ரெட்ராக்ஷன் அப்படின்னு என்ன பிளேனில் மூவ் ஆகுது அரிசாண்டல் பிளேனில் மூவ் ஆகுது அதாவது இது எப்படி சொல்லலான்னா சில பேர் வந்து காலேஜில் பார்த்துருப்பீங்க விரலில் வந்து நோட்டை வச்சு சுற்றுவாங்க இல்லைங்களா ஸோ அதுதான் வந்து இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளுங்க அந்த விரல் வந்து வச்சுருக்காங்க இல்லைங்களா அதுதான் ஆக்சிஸ் அது எப்படி வச்சுருக்காங்க கீழே மேலே வச்சிருப்பாங்க அதாவது வெர்டிக்கலாக வச்சுருப்பாங்க இப்போ அதில் படுத்துட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த நோட்டு அது சுத்துகிற அந்த பிளேன் தான் வந்து அரிசாண்டல் பிளேன் அந்த பிளேனில் தான் இப்போ கிளாபிக்கல் வந்து ப்ரொட்ராக்ஷனும் ரெட்ராக்ஷனும் நடத்துதுங்க ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இன்னும் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய யூடியூப் வந்து வீடியோஸ் நிறைய அனிமேட்டட் வீடியோஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி எதுவும் பார்த்துக்கோங்க ஏன்னா இதில் கேப்டேட் இஷ்யூ இருக்கிறதுனால என்னால் நிறைய இமேஜஸ் போட முடியல சாரி ஃபார் தேட் ஏன் இன்னும் ஒரே ஒரு மூமெண்ட் தான் இருக்குது அதுதான் ரொட்டேஷன் ஆஃப் த கிளாவிகல் இப்போது கிளாவிகலோட ரொட்டேஷன் எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாவிகளோட லாங் எக்ஸசைஸ்லாம் நடக்கும் அதாவது இந்த கிளாவிகல் அப்படியே வந்து முன்னாடி பின்னாடி உருளுங்க ஸோ லாங் ஆக்சிஸ் அப்படியே முழு கிளாவிகலும் வந்து போஸ்டரியர் இப்படி திரும்பி சுத்தம் அதுதான் வந்து ரொட்டேஷன் இப்போ இந்த கிளாவிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரே ரொட்டேஷன் தான் இருக்குது அதுதான் போஸ்டியர் ரொட்டேஷன் அதாவது இப்போ இருக்கிற கிளாவிக்கில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே அப்படியே பின்னாடி இந்த மாதிரி போய் சுத்தம் சரிங்களா அப்வேர்டாகவும் பேக்வேர்டாகவும் சுத்தம் ஒன்லி போஸ்டியர் ரொட்டேஷன் மட்டும் தான் இது பண்ணும் போஸ்டரியர் ரொட்டேஷன் மட்டும்தான் பாசிபிள் ஆன்டீரியர் ரொட்டேஷன் அதாவது நியூட்ரல் பொசிஷன்லேருந்து ஆன்டீரியராக அதாவது இன்ஃபீரியராக சரிங்களா டவுன் ஓட சுத்த முடியாது அது வந்து அந்த மூமெண்ட் வந்து பாசிபிள் கிடையாது ஸோ போஸ்டீரியர் போகும் இருந்து திரும்ப வந்து இருந்து நியூட்ரலுக்கு வந்துடும் ஸோ அதை வேணால் நம்ம ஆன்டீரியர் ரொட்டேஷன் சொல்லிக்கலாம் ஃப்ரம் தி போஸ்டீரியர் டு நியூட்ரல் அவ்வளோதான் ஆன்டீரியர் அப்படின்னு தனியாக கிடையாது இதுதான் முக்கியமான பாயிண்ட் ஃபஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சிக்கணும் இந்த போஸ்டியர் ரொட்டேஷன் நடக்கும்போது இந்த ஜாயின்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மூமெண்ட் நடக்கும் அப்படின்னா ஸ்பின்னிங் டைப் ஆஃப் மூமெண்ட் நடக்கும் சரிங்களா ஸ்பின்னிங் டைப்னால் அதாவது இதுதான் கிளாவிக்கலோட மீடல் எண்டு அப்படின்னா சரிங்களா இதுதான் கிளாவிகளோட மீடல் எண்டு அப்படின்னா இது வந்து அப்படியே சுத்தம் ஒரே இடத்துல அப்படியே ஒரு மாதிரி ஸ்பின் ஆகி சுத்தம் அதுதான் ஸ்பின்னிங் அதாவது ஒரு லாங் ஆக்சிஸில் சுத்தம் நம்மளோட ரேடியோவில் ஜாயிண்ட்டில் சுப்பினேஷன் போனேஷன் இருக்குது பார்த்தீங்களா அது நடக்கும்போது கூட அந்த ரேடியல் ஹெட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பின் ஆகும் அதாவது அதோடைய லாங் ஆக்சிஸ் ஹோல் போனுமே வந்து ரொட்டேட் ஆகும் சரிங்களா ஸோ அந் அந்த கைண்ட் ஆஃப் மூமெண்ட் வந்து இதில் நடக்கும் அடுத்து இதோட ஆக்சிசன் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போமா இப்போ இதுக்கு ஆக்சிஸ் அப்படின்னு வச்சிங்கன்னா அதே லாங் ஆக்சிஸ் ஆஃப் த போனில் தான் நம்ம விற்கணும் ஏன்னா அதில் தான் வந்து இது ஃபிக்ஸ் ஆகிருக்கு ஸோ அப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ எப்படி நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து மீடியல் இது லேட்டல் மீடியல் டு லேட்டரில் ஒரு ராடை நான் இறக்கியிருக்கேன் ஸோ அப்போ இந்த லேட்டரில் வந்து சைட் டு சைடில் இருக்குது சரிங்களா ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடு வரைக்கும் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இது சைட் டு சைடில் இருக்கிறதுனால இது வந்து ஃப்ராண்டல் ஆக்சிஸ் சரிங்களா இப்போ இந்த ஃப்ரான்டல் ஆக்சிஸில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்போ மூமெண்ட் எப்படி நடக்கும் இந்த மாதிரி நடக்கும் அதாவது ஆண்ட்ரோ போஸ்டி நடக்கும் சரிங்களா நம்ம எதுக்கு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு க்ளீனோ ஓ ஹியூமல் இருக்குது வச்சுக்கங்களேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் க்ளீன் ஆட் கேவிட்டி இப்போ நம்ம இங்கே இங்கே என்ன பண்ணுறோம் ஒரு ஹியூமரஸை வந்து நம்ம வச்சுக்கலாம் இங்கே ஒரு ஹியூமரஸ் இருக்குது இப்போது நான் வந்து ஃப்ரம் தி லேட்லேருந்து மீதியெலாம் ஒரு ராடை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த ராடை இப்படி ஃபிக்ஸ் பண்ணதுனால என்னால் வந்து சைட் டு சைடு மூமெண்ட்டை பண்ண முடியாது ஏன்னா ராட் இடிக்கும் அப்போ என்ன பண்ணலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூமெண்ட்டை பண்ணலாம் சரிங்களா அதாவது ஃபிளக்ஷன் எக்ஸ்டென்ஷன் என்னால் பண்ண முடியும் ஃப்ளக்ஷன் எக்ஸ்டென்ஷன் என்ன பிளேனில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோ போஸ்டிவ் பிளேனில் நடக்குது ஏன்னா கை ஃபிளக்ஷன் பண்ணும்போது கை முன்னாடி போகுது கீழே வரும்போது கை பின்னாடி போகுது எக்ஸ்டென்ஷன் வரும்போது ஸோ அப்போ அது ஆண்ட்ரோ போஸ்டீரியர் பிளேன் ஆண்ட்ரோ போஸ்டிவ் பிளேன்னா என்னது சஜிட்டல் பிளேன் அதே மாதிரி தான் இந்த கிளாவிக்கலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆக்சிஸை இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா அப்போ மூமெண்ட் எப்படி நடக்கும் ஆண்ட்ரோபோஸ்டீரியாக நடக்கும் எப்படி ஃப்ளக்ஷன் எக்ஸ்டென்ஷன் யூமர்ஸில் நடக்குதோ அந்த மாதிரி நடக்கும் அப்போ இதுவுமே வந்து சஜிட்டல் ப்ளேன் அந்த மாதிரி தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டெண்டோ கிளாக்ல ஜாயின்டோடைய மோஷன்ஸ் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டவுட்டு கேளுங்க அடுத்த வீடியோவில் அக்ரோமோ கிளாக்ல ஜாயின்டோடைய ஆட்லீடிங் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களோட ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றிங்க